वेलकम टू फाइव स्टार आईएएस अकाडमी नाम पाकपो 12th स्टैंडर्ड तमिल इत वीडियो उड़ीचरना लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग मरकाम चेनल सब्सक्राइब पड़ूंग 12th स्टैंडर्ड तमिल नमक मत एल नाम पाकपो मूणा एल पा उड़ वह तमिलर कुंब मुचार कन्नी उल अल वह विरंदर इलम कमरामायण तुणपाड़ उम्मीदम इलकणमयकम वाविया तरक इूणावान कोशिन् अंड आंसर पाकल पेज नंबर 68 फर्स्ट क्वेश्चन पुक्किल तन्मणि सिरुगुरिप्पु एलुदुक पेज नंबर 48 पेज नंबर 48 वालिडम अंद हेडिंग कील उल्ल पैरल लास्ट इरुंद सेकंड लाइन तत्कालिक तंगुम इडम अदिल इरुंद मार्क पण्णिक्कोंग अदिल इरुंद नेक्स्ट पेजल फर्स्ट पैरल एनवुम वळंगप्पेट्टुल्लन अदुवरैक्कु कुरुविनाल फर्स्ट क्वेश्चनुक्कान आंसर मार्क पण्णिक्कोंग अडुत्तु सेकंड क्वेश्चन निलयामै कुरित्तु सवरी उरैक्कुम करुत्तु यादु पेज नंबर 55 एडुत्तुक्कोंग पेज नंबर 55 अंत हेडिंग की पैराग्राफ फोर्थ लाइन एन पोयान उलगपच्चु अंत पैराग्राफ सेवन्थ लाइन पारुंग कूरिनाल अदुवरैक्कु कुरुविनाल सेकंड क्वेश्चन का आंसर अडुत्तु थर्ड क्वेश्चन एदिर्पाराद निकल्वुगळै जलालुद्दीन रूमी एव्वारु उरुवकप्पडुत्तुगिरार पेज नंबर 52 एडुत्तुक्कोंग कुरुविनाल थर्ड क्वेश्चन का आंसर एळुदिक्कोंग एदिर्पाराद निकल्वुगळै अव्वप्पोदु वंदु चेल्लुम विरुंदाळियाग उरुवकप्पडुत्तुगिरार इदुदा कुरुविनाल थर्ड क्वेश्चन का आंसर अडुत्तु फोर्थ क्वेश्चन तुन्बु उळदु एनिल अन्रो सुखम उळदु एन्र रामनिन कूत्रु पिन्वरुम इरु பழமொழிகளில் எதற்கு பொருந்தும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ நிழலின் அருமை வெயிலில் தெரியும் ஃபிஃப்த் க்வெஸ்சன் சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நீங்களே எழுதிக்கோங்க அடுத்து சிறுவினா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக பேஜ் நம்பர் 51 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 51ல ரைட் சைடில் உள்ள சங்கம் சமூகம் குடும்பம் என்ற அதிலிருந்து அந்த பாராகிராஃப் முடிற வரைக்கும் அடையாள பெருமிதமாகும் அது வரைக்கும் சிறுவினால ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் குகனோடு ஜவராகி குகனோடு ஐவராகி பீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 55ல யுத்தகாண்டம் வீடன நடைக்கல படலம் வீடனன் அந்த ஹெட்டிங் கீழுள்ள அந்த பாராகிராஃப் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினால செகண்ட் க்வெஸ்சன் கான ஆன்சர் அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்குக பேஜ் நம்பர் 52 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 52ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க இவ்வரி என் சத்யமூர்த்தி மொழிபெயர்த்த கவிதையில் ரூமியின் விருந்தினர் இல்லம் என்னும் கவிதையில் இடம்பெற்றுள்ளது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து அந்த பாட்ல ரைட் சைடுல பாருங்க வக்கிரம் அவமானம் வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக அப்படின்னு இருக்கு அதை வந்து வரவேற்க வேண்டும் அப்படின்னு மாற்றிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் லைன்ல வருபவர் எவராயினும் அதை வந்து அடிச்சுட்டு எந்த துக்கமாயினும் அப்படின்னு எழுதிக்கோங்க எந்த துக்கமாயினும் நன்றி செலுத்த வேண்டும் அப்படினு எழுதிக்கோங்க ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள்னு இருக்கு அதை வந்து அனுப்பப்படுகிறது அப்படினு மாத்திக்கோங்க இது செகண்ட் பாயிண்ட் இதுதான் சிறுவினால தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன் தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நீங்களே ஓனா எழுதணும் ஃபிஃப்த் க்வெஸ்சன் சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகள் கடமையை எழுதுக பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 54ல ஆரண்ய காண்டம் சடாயு உயிர் நீத்த படலம் சடாயு அந்த ஹெட்டிங் கீழே பாருங்க ராவணன் சீதையை சிறையெடுத்த போது அதிலிருந்து ரைட் சைடில் அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் இறுதிச் சடங்குகளை செய்கிறான் அது வரைக்கும் சிறுவினால ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அடுத்தது நெடுவினா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக பேஜ் நம்பர் 48-51 பேஜ் நம்பர் 48ல ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸ் எழுதிக்கோங்க நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னு முன்னுரை செகண்ட் வந்து தாய்வழி குடும்பம் தேர்ட் வந்து செகண்ட் வந்து குடும்பம் என்னும் அமைப்பு தேர்ட் வந்து தாய் வழி குடும்பம் ஃபோர்த் ஹெட்டிங் தந்தை வழி குடும்பம் ஃபிஃப்த் ஹெட்டிங் விரிந்த குடும்பம்
சிக்ஸ்த் ஹெட்டிங் முடிவுரை. இப்போ ஃபஸ்ட்டு முன்னுரை. முன்னுரைன்னு ஹெட்டிங் போட்டு அந்த பாக்ஸில் குடும்பம் என்ற அமைப்பு அதிலிருந்து ஃபோர்த் லைனில் இன்று வரை இருக்கிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது குடும்பம், அந்த ஹெட்டிங்கில் குடும்பம் என்னும் அமைப்பு அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே பேராகிராஃபில் ஃபிஃப்த் லைனில் இன்று நம் வழங்கும் திருமணம் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு பேரால் லாஸ்ட்லேருந்து செகண்ட் லைனில் பாருங்கள், குடும்பு என்னும் சொல் கூடி வாழுதல் என்று பொருள்படுகின்றது, இது செகண்ட் பாயிண்ட். அடுத்தது ரைட் சைடில் உள்ள பேரால் குடும்பு என்னும் சொல்லுடன் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் தாய் வழி குடும்பம் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே சங்க காலத்தில் கண சமூகத்திற்கு அதிலிருந்து கீழே அந்த பாட்டு முடியுது இல்லையா அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு லைன் எழுதுனா போதும் அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த பாடலுக்கு கீழே உள்ள பேரால் தேர்ட் லைனில் சங்க காலத்தில் காணப்பட்ட தாய் வழி சமூகத்தின் நிலையை காட்டுகின்றன அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பேரால் ஃபோர்த் லைனில் திருமணத்திற்கு பின் அதிலிருந்து தேர்ட் லைனில் வாழ்வதே நடைமுறையாக இருந்துள்ளது அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் பேரால் தேர்ட் லைனில் பெண் குழந்தைகளின் பேரு முதன்மையாக அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபோர்த் லைனில் சென்று சேர்த்தன அது வரைக்கும் ஃபோர்த் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது தந்தை வழி குடும்பம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே மனித குலத்தில் அதிலிருந்து செகண்ட் பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் சில சிலம்புகளி நோன்பு செய்திருக்கிறாள் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 51 விரிந்த குடும்பம் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாயை பொறுப்பேற்றிருந்தால் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். அடுத்தது முடிவுரை அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அந்த தேர்ட் பேராகிராஃபில் இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் அதிலிருந்து லாஸ்ட்டில் மக்கள் எண்ணினார்கள் அது வரைக்கும் முடிவுரை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நெடுவினால் ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், உரிமைதாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது திருக்குறள் பேஜ் நம்பர் 73. இந்த பாடத்துக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 78 எடுத்துக்கோங்க. குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின், முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? பேஜ் நம்பர் 73 எடுத்துக்கோ. பேஜ் நம்பர் 73 இரண்டாவது திருக்குறளுடைய பொருள் அறத்தின் இயல்போடு அதிலிருந்து நெக்ஸ்ட் லைனில் விட மேம்பட்டவர் ஆவார் அது வரைக்கும் குருவினால் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், ஞாலத்தின் பெரியது எது? பேஜ் நம்பர் 74 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 74 ஐந்தாவது திருக்குறளுடைய பொருள் உரிய காலத்தில் ஒருவர் அதிலிருந்து நெக்ஸ்ட் லைனில் அளவை விட மிகப்பெரியதாகும் அது வரைக்கும் குருவினால் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை? பேஜ் நம்பர் 74 பேஜ் நம்பர் 74 எட்டாவது திருக்குறளுடைய பொருள் ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது. இதுதான் குருவினால் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவ முறைப்பனை யாவை? பேஜ் நம்பர் 74 எடுத்துக்கோ.
பேஜ் நம்பர் 74 12வது திருக்குறளுடைய பொருள், ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி ஏது என்றால், அதிலிருந்து நெக்ஸ்ட் லைனில் விரும்பாதிருத்தல் ஆகும். அது வரைக்கும் குருவினால் ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், சினத்தை ஏன் காக்க வேண்டும்? பேஜ் நம்பர் 75 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 75 14வது திருக்குறளுடைய பொருள், தன் சினம் செல்லுபடியாகும் மெலியவரிடத்தில், அதிலிருந்து தேர்ட் லைனில் என்ன? அது வரைக்கும் குருவினால் ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின், அன்பு மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், இல்வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழ்தலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வழி நின்று விளக்குக. பேஜ் நம்பர் 73 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 73 இல்வாழ்க்கை அந்த அதிகாரத்து கீழுள்ள அந்த ஃபஸ்ட்டு மூணு திருக்குறளுடைய பொருள் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறுவினால் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின், எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது? குறள் வழி விளக்குக. பேஜ் நம்பர் 74 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 74 ஐந்தாவது திருக்குறளுடைய பொருள், அப்புறம் ஆறாவது திருக்குறளுடைய பொருள், ஏழாவது திருக்குறளுடைய பொருள், இந்த மூணும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறுவினால் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. பேஜ் நம்பர் 75 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 75 16 17 18 இந்த திருக்குறளுடைய பொருள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறுவினால் ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்காணும் குறள்களில் ஏகதேச உருவக அணி எவ்வாறு பயின்று வருகிறது என்பதை விளக்குக. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனமென்னும் ஏமா புனையச் சுடும். பேஜ் நம்பர் 73 74. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க முன்னுரை, தமிழ் மறையாம் திருக்குறள் வாழ்வின் நெறிமுறைகளை தெளிவாக கூறும் நூலாகும். இதை செய்யாதே என ஏற்றும் விளக்கியும் கூறும் நீதி நூல்களுள் முதன்மையானது திருக்குறள். இந்நூலில் அறத்துப்பாலில் 11வது அதிகாரமாக விளங்கும் சேனன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை தொகுத்து காண்போம். முன்னுரை இதை எழுதிட்டு அடுத்தது பேஜ் நம்பர் 75 சேனன்றி அறிதல் அந்த அதிகாரத்து கீழுள்ள 4வது திருக்குறளுடைய பொருள், அப்புறம் 6வது திருக்குறளுடைய பொருள், 7வது திருக்குறளுடைய பொருள், 8வது திருக்குறளுடைய பொருள், அப்புறம் 9வது திருக்குறளுடைய பொருள், அந்த சேனன்றி அறிதல் அந்த அதிகாரத்து கீழேயுள்ள 6 திருக்குறளுடைய பொருளும் எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு முடிவுரைன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஒருவர் செய்த உதவியை அறிந்து அதனை மறவாது இருத்தலே அறம் என்கிறார் வள்ளுவர். இவ்வாறு சேனன்றியின் சிறப்பை வள்ளுவர் கூறும் சேனன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் வழி உணர முடிகிறது. இது முடிவுரை. இதுதான் சிறுவினால் ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது நெடுவினா, அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், சேனன்றி அறிதலே அறம் என்பதனை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறவுக. பேஜ் நம்பர் 74 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 74 சேனன்றி அறிதல் அந்த அதிகாரத்துக்கு கீழே உள்ள 6 திருக்குறளுடைய பொருள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நெருவிடான ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி விரைத்துரைக்க. பேஜ் நம்பர் 75 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 75 வெகுளாமை அந்த அதிகாரத்துக்கு கீழே உள்ள அந்த 5 திருக்குறளுடைய பொருள் மார்க் பண்ணிக்கோங்க. இது நெடுவினால செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.